வின் எக்ஸ்ட் கிளாஸ் கடைமே சார் பக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரீசெண்டாக தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா கமான்ஸில் வந்து சார் எங்களை மறந்துட்டிங்களா சார் மெட்ராஸ் ஐக்கோட் எக்ஸாம்க்கு கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களை மறக்கலை நீங்கள் கேட்டுக்கொண்டதுக்காக தான் நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி டாபிக் வைஸ் தான் நம்ம இருக்கோம் ரைட்டா ஸோ அதனால் உங்களை மறக்கல அந்த கட்டாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரிடிக் பண்ண முடியாது ரைட்டா ஸோ அதனால தான் கொஞ்சம் அதை வந்து டிலே பண்ணிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லை பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சார் எம்ஹெச்சுக்கு ஓயர் ரிசல்ட் எப்போ சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் ரிட்டன் நண்பர் ஒரு கேட்டிருந்தார் அதுக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த கமெண்ட் வந்து டெலீட் பண்ணிட்டார் இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க வந்து இல்லை ரேட்டாக அதுக்கு ஏதாவது அதுக்கப்புறந்தான் நான் ஒரு கமெண்ட் பண்ணேன் ஏன்ப்பா அள்ளி விடுற ரிசல்ட் வரல ஆன்சர் கீதாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது ரிசல்ட் வந்துருச்சான்னு ஒரு நண்பர் கேட்குறாரு அதுக்கு இன்னொருத்தர் வந்து ரிசல்ட் வந்து ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார் ரிசல்ட்டே இன்னும் வரல அவர் தெரியாமல் ரிசல்ட் எப்போ சார் வருன்ற மாதிரி ரிசல்ட்டு எப்போ சார்னு கேட்குறாரு ரிசல்ட்டு எப்போ சார்னு கேட்டால் ரிசல்ட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தார் ஸோ தான் ஏன் பாட ரிசல்ட் இன்னும் வரல கீஆன்சர் மட்டும் தான் விட்டுருக்காங்கன்னு ரிப்ளை பண்ணால் ஸோ அதுக்கப்புறம் போய் பார்த்தா அந்த கமாண்டை அவர் ரிமூவ் பண்ணிட்டார் டெலீட் பண்ணிட்டு இருக்கிறார் ரைட்டாக ஸோ என்னன்னா இன்னும் ரிசல்ட் வரல ரைட்டா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற யூடியூப் சேனலில் அங்கே பார்த்துருப்பீங்க யாராலையும் வந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக் பண்ண முடியாது காரணம் என்ன சார் அப்படின்னா அவங்க வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக போடுவாங்க சார் அப்படின்றதான் இப்போ வந்து பேச்சு போய்ட்டுருக்கு டிஸ்ட்ரிக் வைஸாக கட்டாக போட்டாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் எழுதுனாங்க என்னென்ன கம்யூனிட்டியில் எழுதுனாங்க எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது அப்படின்னு மா பார்க்கும்போது யாராலையுமே வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ரைட்டா ஸோ அடிக்கும்போது ஏன்னதுனால இந்த கட்டா போகிறோம் அந்த கட்டா போகிறோம் இந்த அவ்வளோ வரும் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க யாருமே அக்யூரேட்டாக இருக்காது ரைட்டா ஏன்னா மாவட்ட வாரியாக பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கம்யூனிட்டி அதிகமாக இருக்கலாம் இல்லை அங்கே அப்ளை பண்ணவங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கலாம் இல்லை வேக்கன்சி அதிகமாக இருக்கலாம் வேக்கன்சி கம்மியாக இருக்கலாம் ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது ரிட்டா ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அக்யூரேட்டாக கட் ஆஃப் வந்து யாராலையும் போட முடியாது பட் இருந்தாலும் இவ்வளோ மார்க் எடுத்துருக்க சார் என்னை வந்து ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடுவாங்களா ப்ராக்டிக்கலுக்கு நான் வந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஓரளவுக்கு சொல்லலாம் ரைட்டா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கை வச்சு ஓய போஸ்ட் கிடைக்குமா சார்லாம் கேட்குறீங்க மெயில் கூட பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் ஓய் போஸ்ட்டுக்கு இந்த மார்க் வச்சு எடுக்க மாட்டாங்க ரைட்டா இந்த மார்க்கை வச்சு ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடுவாங்க நீங்கள் ப்ராக்டிக்கலில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அங்கே அதுக்கு ஒரு மார்க் இருக்குல்ல எழுபது மார்க் கொடுத்துருக்காங்க ஓரல் டெஸ்ட்டுக்கு முப்பது கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக அதில் நூறு மார்க்கு நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்களோ அதை வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்களா வழியா நீங்கள் இங்கே ஐம்பதுக்கு நாற்பத்தி ஒம்பது எடுத்தாலும் சரி ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்தாலும் சரி இல்லை ஐம்பதுக்கு நாற்பத்தஞ்சு எடுத்திருந்தாலும் உங்களை யாரும் ஓஏஎஸ் போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ண போகிறதில்ல உங்களை வந்து ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அவ்வளோதான் ரைட்டாக ஸோ ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் போக போகிறீங்க இதான் வந்து நிலைமை ரிசல்ட் எப்போ சார் வருன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ தான் வந்து கீ ஆன்சர் விட்டுருக்காங்க ஆனால் கரெக்டாக செய்கிறாங்க கரெக்டாக எக்ஸாமும் வச்சுட்டாங்க பத்து நாள் கீ ஆன்சர் விட்டுட்டாங்க பி கீ ஆன்சர் விட்டதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்தாங்க அதை அனுப்பியிருக்கோம் நாம் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதாவது கொஸ்டினில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிலாம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வேல்யூவேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரைட்டா ஸோ வேல்யூவேஷன் ஸ்டார்ட் தான் அதில் டேட்டாவை வந்து அவங்க கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் ஸோ அதாவது இந்த மாதம் எண்டிங்கில் தான் ரிசல்ட்டு வரும் ரைட்டா கரெக்டாக இருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதம் எண்டிங் அல்லது அடுத்த மாதம் தொடக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் ஸோ இப்போது இப்போ வரைக்கும் ஆன்சர் மட்டும் தான் விட்ருக்காங்க ரிசல்ட்டு உள்ள கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்றத நம்மளுடைய வெப்சைட் மூலிமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து தோராயமான ஒரு கட் ஆஃப் தான் ரைட்டாக ஸோ டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போட்டாங்கன்னா யாராலுமே அக்யூரேட்டாக சொல்ல முடியாது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து புரடா ரைட்டா ஸோ கட் ஆஃப் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓசி ஜென்ரலாக இருந்தீங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்திரெண்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க ப்ராக்டிகல்லு கூப்பிடுவாங்க அதான் புரிஞ்சுக்கணும் ரைட்டா பிசி அப்படி இருந்திங்கன்னா ஒரு முப்பத்தேழுலேருந்து நாற்பத்திரெண்டு அந்த மாதிரி இருந்தால் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிசிஎம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும் ரைட்டாக ஸோ எவ்வளோன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஒரு முப்பது தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி அந்த மாதிரி குறைந்தபட்சம் தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி இருந்திங்கன்னா ஒரு பிசிஎம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ப்ராக்டிகளுக்கு இன்வைட் பண்ணுவாங்க அதே மாதிரி எம்பிசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி நாற்பத்திரண்டுக்குள்ளே அதுக்குள்ளே அதாவது ஏதாவது ஒரு இந்த முப்பத்தாறு போட்டு ஏன் சார் நாற்பத்திரெண்டு போட்டிங்கன்னா நாற்பத்திரெண்டும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வரும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நாற்பது வரலாம் ஒரு

ஒரு தோன பிரி தான் அதான் சொல்கிறேன் ஒரு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களை மறந்துட்டீங்களா அப்படின்னா கண்டிப்பாக உங்களை யாருமே நான் மறக்கல நம்ம தொடர்ச்சியாக கமெண்ட்ஸை பார்க்கும்போது தெரியும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு படிச்சவங்க தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு அதை பார்த்தாலே என்னால் அப்சர்வ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்டன்ட்டை மாற்றிருக்கோம் குரூப் ஒர்க் நடத்துகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு மற்ற எக்ஸாம்லாம் போக வந்துருக்கு எஸ்எஸ்எஸ் ஜிடி இருக்குது இது போன்ற நிறைய எக்ஸாம் இருக்கிறதுனால நம்ம அதுக்கெலாம் நடத்த வேண்டியது இருக்குது நிறைய ஒர்க் இருக்குது எனக்கு ரேட்டாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் போடல பத்து நாள் ஆகிடுச்சு இந்த மாதம் முடிஞ்சு பத்து நாளுக்கு மேலே ஆகிட்டு இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் போடல எஸ் அதே மாதிரி கா நான் காவலர் தெருவுக்கு வந்து கட் போடணும் ஸோ அவங்களும் வந்து இது மாதிரி நிறைய நமக்கு என்ன சொல்கிறதுனா வீடியோக்கு வந்து நிறைய இருக்குது நிறைய கண்டென்ட் இருக்குது நம்ம நிறைய போடணும் என்னால் வந்து டைப் பண்ணணும் ஸோ நிறைய ஒர்க் இருக்குது பிஸி ஷெடியூலில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு பட் இருந்தாலும் இப்போ நான் வந்து அவுட்டரில் வந்திருக்கேன் ஊரில் இல்லை ரைட் நான் வந்து பெங்களூர் வந்திருக்கேன் ஸோ ட்ராவலிங் டைமு டிராவலிங் டைமில் வீடியோ போட முடியாது டைப் பண்ண முடியாது நிறைய சிக்கில் இருக்குல்லேன் இப்போ நான் பெங்களூரில் வந்து பேசுகிறேன் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு உடனடியாக ரிப்ளை கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா எங்களை